இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, எங்கள் அண்ணா ஊரில் இருந்து ரொம்ப நாள் கழித்து பாப்பாவும் என்னையும் பார்க்க வந்தாங்க. ஸோ வந்து பார்த்துட்டு பாப்பாவெல்லாம் கொஞ்சிட்டு சரி ஏதாச்சும் சாப்பிட்லான்னு நானும் அண்ணாவும் வெளியே போன கடை தான் இந்த கட்டபொம்மன். இது எங்கே இருக்குன்னா, நாமக்கல் திருச்சி ரோடு ஏஎம் பிரியாணி ஷாப்புக்கும் ஆப்போசிட்டில் இருக்குது. நாங்கள் பாட்டுக்கு நேராக உள்ளே போயிட்டு உக்காந்துட்டு ஒரு பிரியாணி ஒரு சிக்கன் ரைஸ் சொன்னோம். நாங்கள் சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, அட முட்டாள், இது வெஜிடேரியன் சைடு, பக்கத்தில் நான்வெஜிடேரியன் கிளம்பிருங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்களும் நைஸாக வந்துட்டோம். இவங்க ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப நீட்டாக ஹைஜீனிக்காக இருந்தது. இவங்க வாட்டரில் சீ பாட்டிலில் வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இவங்கக்கிட்ட என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா, ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு சிக்கன் ரைஸ், ஒரு வஞ்சரம் மீன் ஃப்ரை, ஆஃப் தந்தூரி. இவங்க சிக்கன் ரைஸில் கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் நிறைய முட்டை போட்டு அதுக்கு மேலே வயலட் கலர் முட்டைக்கோஸை மேலே டாப்பிங்காக தூவி எடுத்துகிட்டு வந்தாங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிக்கன் ரைஸ்னால் நான் இது தான் சொல்லுவேன். அடுத்து வஞ்சரம் மீன் ஃப்ரை. மீன் நல்லா சாஃப்டாக, அவ்வளோக்கும் காரம் இல்லாமல் மைல்டாக சூப்பராக இருந்துச்சு. பட் மீன் ரொம்ப தின்னாக ரொம்ப லேஸாக இருந்துச்சு. சைடில் ஓரத்துலலாம் கொஞ்சம் தீஞ்சி இருந்தது. பட் டேஸ்ட் ஓகேவாக இருந்தது. அடுத்து இவங்க கிட்டே வாங்கினது ஆஃப் தந்தூரி. டேஸ்ட்டு நல்லா ஓகேவாக இருந்துச்சு. நல்லா ஜூவியாக நல்லா சூப்பராக தான் இருந்தது. இவங்க கொடுக்குற மயனீஸில் டிப் பண்ணி சாப்பிட்டேன். டேஸ்ட் ஓகேவாக தான் இருந்துச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மயனீஸ் சாப்பிட்டேன். மயனீஸ் டேஸ்ட் இப்படி தான் இருக்குமா இல்லை இவங்க கிட்டே இப்படி தான் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் டேஸ்ட் ஓகே தான் இருந்துச்சு. அடுத்து இவங்க கிட்டே என்ன வாங்கினோன்னா சிக்கன் பிரியாணி. நம்ம தலை சிக்கன் பிரியாணி தான். இவங்க சிக்கன் பிரியாணியை காப்பர் பவுலில் பிரியாணி வச்சு அதில் முட்டையை வச்சு மேலே பாயில் ஆனியனை மேலே அப்படியே பரபரப்பரன்னு தூவி விட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. டேஸ்ட் ஓகேவாக இருந்தது. ஃபைனலாக ஒரு வாட்டர் மெலனும் ஜூஸும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீமும் வாங்கியிருந்தோம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐஸ்கிரீம்னா நான் இதை தான் சொல்லுவேன். டேஸ்ட்டு அந்த அளவுக்கு நல்லா ஒர்த்தாக இருந்துச்சு. இங்கே ப்ரைஸ்லாம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.